நான் முதல் முறையாக மதுரையிலிருந்து சினிமாவுக்குன்னு வந்த புதுசில் எக்மோரில் தான் நான் தங்கியிருந்தேன். மெட்ராஸ் எக்மோரில் தங்கியிருந்து அங்கேருந்து சான்ஸ் கேட்டு போயிருந்தோம். அப்போல்லாம் கொஞ்சம் திமிர் இருந்தது, சினிமானா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் நான் எல்லா இடத்துக்கும் போனேன், வந்தேன், போனேன், எல்லார்டையும் சான்ஸ் கேட்டேன், ஆனால் யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ் மர்சூக்குங்கிறவர் எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை வேணான்னு சொன்னாங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மையான சினிமா நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நானே கஷ்டப்பட்டு கோடம்பாக்கத்துலேருந்து எல்லாம் எங்கெங்கே சினிமா கம்பெனி இருக்கோ சென்னையில் அத்தனை இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்து ஏறி இறங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் செலவு பண்ணணும், ஃபோட்டோக்கள் எடுக்கணும், விதவிதமான போஸ்டர்ஸில் எடுக்கணும், நவரசத்தையும் கொண்டு வரணும் மூஞ்சியில், அப்படிலாம் கொண்டு வந்து அந்த ஃபோட்டோஸ் கேட்குறவங்கள்டெல்லாம் நான் கொடுத்து கொடுத்துட்டு வரணும். ஆனால் அதில் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்கும்போது நம்மளுடைய முதலீடு ரொம்ப நஷ்டமாகும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருந்தேன். அப்புறம் வீட்டில் என்ன பண்ணாங்க, இப்போ மெட்ராஸ் விட்டு வரமாட்டேன், அப்பா கோச்சிக்கிட்டார், எந்த உதவியும் பண்ணலை. நண்பர்களோட உதவியால் தான் நான் கடைசி வரைக்கும் சென்னையிலே நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய உதவினால நான் சென்னையிலேருந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பின்னாடி என்னுடைய முதல் படம் இனிக்கு மலைமை வந்த உடனே எங்கள் அப்பா அதுக்கப்புறம்தான் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பணங்கணம் கொடுத்து உதவினார். ஆனால் படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாவுக்குள்ளே வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கேங்கும்போது எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த சினிமாவில் கற்றுக்கிற வேண்டியது என்னென்னா, யாரும் நாம் விரோதின்னு நினைக்கக்கூடாது, எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும். ஏன்னா மார்க்கெட் இருந்தால் நம்மளை வச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் இல்லைன்னா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கல்லும் முள்ளும் முரடுகளாக இருந்தது. எப்படி எப்படி யார் யாரையும் கெஞ்சி அப்புறம் கேட்டு சில நேரங்களில் என்னுடைய கௌரவம் இடம் கொடுக்காது கெஞ்சணும், சில நேரங்களில் என்னை வில்லனாக பண்ணணும்னு சொன்னாங்க, அந்த வில்லனெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நான் இருந்தால் கதாநாயகனாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன். இப்போ எப்படி கூட்டணி வைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கணும், அதே மாதிரி தான் அப்பவும் நான் பிடிவாதமாக கதாநாயகனாக தான் நடிப்பேன்னு சொல்லி அந்த பிடிவாதத்துக்கு கிடைச்ச வெற்றி, அதாவது நான் உழைக்க என்றைக்குமே பயப்பட மாட்டேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க காசு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறலாம் எனக்கு தெரியாது. நான் உழைப்பு உழைப்பு உழைப்பு, நான் எனக்கு கொடுத்த அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மரியாதையை கொடுத்ததுனால தான் என்னவோ எனக்கு தெரியாது, எனக்கே என்னுடைய படத்திற்கே மரியாதை மரியாதைன்னு சேர்ந்து சினிமா உலகம் சேர்ந்து விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தும் அப்படின்னு நினச்சாங்களோ தான். அது மாதிரி பல நாள் கஷ்டப்பட்டு அடைக்க முடியாத நடிகர் சங்க கடனை கூட நான் நடிகர் சங்க தலைவராக இருந்து அது தலைமையேற்று நடத்தி கொடுத்த இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறாங்க. அந்த மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சது. ஆக எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களையே டைரக்ஷனை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன். அவர்களுக்கு புது புது வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்ககிட்ட எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சது, அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இதே சிவா வந்து சிவா கிட்ட அம்மா கிருஷ்ணன் சிவா தயாரிப்பாளர் சொல்வதெல்லாம் உண்மையின் ஒரு படம் எடுத்திருந்தா கூட அவர் நெடுநிலையாக என் கம்பெனிலேருந்து பின்னாடி வரும்போது அதே அவர்கிட்ட நான் படம் பண்ணும் பொழுது எல்லோருக்குமே ஒரு மரியாதை கிடைச்சது. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.